نشهد ان سيدنا ونبينا مولانا محمد عبده ورسوله اما بعد فقد قال الله تعالى في كلامه القديم فاعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل ان كان اباؤكم وابناؤكم وازواجكم وعشيرتكم واموال اقترفتموها وتجاره تخشون كسادها ومساكن ترضونها احب اليكم من الله ورسوله الى اخر ايه صدق الله العظيم அனைத்து புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாக அவனது தூதுவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபியன்கள் தபா தாபியன்கள் நல்லோர்கள் நாதாக்கள் இமாம்கள் சிறப்பான இந்த மஜ்லிஸிற்கு வருகை தந்திருக்கும் நம் அனைவர் மீதும் அல்லாஹுவின் ரஹ்மத்தும் பரக்கத்தும் என்றென்றும் நிறைவாக நின்று நிலவட்டுமாக. ஆரம்பமாக அல்லாஹுவின் திராலயமாகிய காபத்துல்லா ஷரீஃபை காணக்கூடிய பாக்கியத்தையும் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் புனித ரௌலா ஷரீஃபை ஜியாரத்து செய்யக்கூடிய நசீபையும் பாலம் காலம் எல்லாம் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவின் பிரகாரம் வாழ்வதற்கும் உயரதரமான அந்த கலிமாவை மொழிந்தவர்களாக வஃபாத்தாகக்கூடிய பெரும் பாக்கியத்தையும் நமக்கும் உலகில் உண்டான முஸ்லிமான ஆண்பன் அனைவருக்கும் அல்லாஹ் வழங்கிய அருள் புரிவானாக. ஆமீன். மேலும் நாம் தொழுகக்கூடிய இபாதத்துகளை செய்யக்கூடிய இந்த சூராவை அல்லாஹு தஆலா விசாலமாக ஆக்கி தந்து ஜும்மாவுடைய தொழுகையும் பெருநாள் தொழுகையும் தொழுகக்கூடிய கியாமத் வரை தொடர்ந்து நல்லமல் நடைபெறக்கூடிய மஸ்ஜிதாக அல்லாஹு தஆலா ஆக்கி தந்தவர் புரிவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். ஒரு பெரிய அரசவை, அரசர்களின் மாளிகை. இந்த மாளிகையில் நிறைய ஆட்கள் வேலை புரிகிறார்கள். இந்த அரசருக்கு கீழ் பல நீதிபதிகள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு ஆலோசனை செய்யக்கூடிய ஆலோசகர்கள் இருக்கிறார்கள். நல்ல பணிகள் செய்வதற்குரிய சமூக பணியாளர்கள் இருக்கிறார்கள். இப்படி எல்லா நபர்களும் ஒன்று கூடி இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு அரசவையில் அந்த நாட்டிலேயே சக்தி மிக்க, யாரும் அவரை எதிர்த்து நிற்க முடியாத ஒரு மிகப்பெரிய மல்யுத்த வீரரும் அந்த அரசவையில் இருக்கிறார். ஒவ்வொரு வருஷமும் அறிவிப்பு செய்வார்கள். இந்த ஊரில் இருக்கக்கூடிய, இதை சுற்றி இருக்கக்கூடிய யாராவது இந்த மல்யுத்த வீரர் இடத்துல, அரசவையில் இருக்கக்கூடிய அந்த மல்யுத்த வீரரிடத்துல, ஆஜா பகவான தோற்றம் கொண்ட அவரிடத்துல யாரு வேணாலும் சண்டை போடணும். சண்டை போட்டு ஜெயிச்சாக்கா அவங்களுக்கு என்ன கேட்டாலும் கிடைக்கும். ஒவ்வொரு வருடமும் வருவார்கள், சண்டையிடுவார்கள். அந்த மல்யுத்த வீரர் தான் ஜெயிப்பா எல்லாம் தொற்று போவார்கள். இப்படி ஒவ்வொரு வருடமும் ஒரு அறிவிப்பு. அதே போன்ற ஒரு வருடம் அறிவிப்பு செய்யப்படுகிறது. இந்த மல்யுத்த வீரரை எதிர்த்து யார் வேண்டுமானாலும் போட்டி போடலாம். ஊர்ல அறிவிப்பு செஞ்சாச்சு. ஒரு சில தினங்கள் யாரும் வர மாதிரி தெரியல. சில தினங்களுக்கு பின்னால் ஒரு மனிதர் உள்ளே வருகிறார் அரசவைக்குள். வந்தவர் நேரம் அரசர்கிட்ட போறாங்க. எல்லா அமைச்சர்களும் உட்கார்ந்து இருக்கிறாங்க. போய் அவர் சொல்கிறார், இந்த மல்யுத்த போட்டி வச்சிருக்கீங்கன்னா அந்த போட்டியில நான் கலந்து கொள்வதாக இருக்கிறேன் என்று அவர் தன்னுடைய ஆசையை சொல்றார். இருக்கிறவங்களாம் சிரிக்க ஆரம்பிச்சுட்டாங்க, அமைச்சர்கள்லாம். ஏன்னு சொன்னாக்க அவருடைய தோற்றம் அப்படி இருக்கு. அவர் அந்த அளவுக்கு அடி கொடுக்கக்கூடிய மனிதராக அவர் தெரியவில்லை, அடி வாங்கக்கூடிய மனிதராக இருக்கிறார். அவ்வளவு பலகீனவராக, ஏறக்குரிய வயது முதிர்ந்தவராக, ரொம்ப நோஞ்சானான ஒரு ஆளாக அந்த வந்தவர் தெரிகிறார். அதனால அந்த அரசர் சொன்னார், ஏப்பா இவ்வளவு தூரம் வந்திருக்கிறியா, அவர் மல்யுத்த வீரர் பத்தி உனக்கு தெரியுமா இல்லையா, அவர் எவ்வளவு உடல் வலிமை மிக்கவர், தோற்றத்தில் ஆஜாபாகுவான தோற்றத்தை கொண்டு வலிமை மிக்க அவரை எதிர்த்து நீ சண், அவர் ஒரு தூக்கு தூக்கி அடைச்சாக்க நீ செத்து போயிடுவார். அவ்வளவு பலகீனமாக, ஒரு நோஞ்சானாக, வயது முதிர்ந்தவராக இருக்கக்கூடிய நீ அவரை எதிர்த்து சண்டை போடுறதுக்கு, அதுவும் இந்த சபைகளை வந்து அது எனக்கு முன்னாடி சொல்றையே, கொஞ்சம் யோசிச்சு பாரு. அவர் சொன்னார், நீங்க ஏற்பாடு மட்டும் செய்யுங்கள், நான் சண்டை போடுவதற்கு தயார்.
எவ்வளவோ இருக்கக்கூடிய அமைச்சர்கள் சொல்லி பார்க்கணும், அவனுடைய உயிராவது மிஞ்சட்டுமே, ஏன் இப்படி செய்யறீங்க என்று எவ்வளவோ சொல்லி கூட அவர் கேட்கல. நீங்க ஏற்பாடு செய்யுங்க, நான் அவரை என்ன செஞ்ச சண்டை போடும், சரி என்று அறிவிப்பு செய்யப்பட்டது. சண்டையுடைய நாளும் வருகிறது. எல்லா ஊர் மக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து நிற்கிறாங்க. அப்ப சண்டை இடக்கூடிய அந்த இடத்துக்கு ரெண்டு பேரும் வர்றாங்க. அரசவையை சார்ந்த மல்யுத்த வீரரும் வருகிறாங்க. அவருடைய பார்வையை பார்க்கும் பொழுது அந்த வந்த மனுஷர் அந்த பார்வையிலேயே பாதி ரூபவருக்கு போயிடும் உயிர். அப்படிப்பட்ட நல்ல தோற்றம் கொண்ட ஆஜா பகவான் நல்ல உயர்ந்த மனிதர், கடுமையான உடல் வாழ்வு மிகுந்த ஒரு அற்புதமான ஒரு மனிதர். வாலிபம் ஒரு கோடி இவர் நிற்கிறார். அந்த பக்கம் வயோதிகம் தள்ளாடிய நிலையில் உடலெல்லாம் ரொம்ப மெலிந்து போய் தோளாக எப்படி அந்த மீன்ல இருக்கக்கூடிய சதையெல்லாம் கட்டிட்ட முள்ளு எப்படி இருக்கும் அது மாதிரி அவருடைய தோற்றம் அவ்வளவு மெலிந்து போன ஒரு மனிதர். போட்டி ஆரம்பிச்சிருச்சு. அப்ப ரெண்டு பேரும் பக்கத்துல வர்றாங்க. ரெண்டு பேரும் பக்கத்துல வந்து சண்டை ஆரம்பிக்கிறாங்க. இந்த மல்யுத்த வீரர் அந்த வயோதிகரை முதல்ல ஒரு அடி அடிச்சார், இரண்டாவது ஒரு அடி, ரெண்டு அடிதான். மூணாவது அடிப்பதற்கு கையை ஓங்குகிறார். அப்ப அந்த வயதான மனிதர் இருக்கிறாரு, அவர் ஒரு வார்த்தை சொன்னார், இந்த மல்யுத்த வீரர் அடிக்கிறத நிப்பாட்டிட்டார், அடிக்கிறத நிப்பாட்டிட்டார். இப்ப அந்த வயோதிகர் அடிக்கிறார், மல்யுத்த வீரர் இந்த வயசான அடிப்ப அடிக்கிறார். அடிதாங்க முடியாமல் அவர் கீழே விழுகிறார், நெஞ்சில் ஏறி உட்காந்துட்டார். அந்த ஊர் மக்களுக்கும் அரசருக்கும் அதிர்ச்சி, என்ன இந்த மனுஷன் இப்படி அடிக்கவில்லையே இல்லை வேணும்னு அடி வாங்குற மாதிரி தெரியுதே, இன்னும் மக்கள் எல்லாம் இது ஒத்துக்க முடியாது, இந்த தோல்வியெல்லாம் ஏத்துக்க முடியாது, இது ஏதோ ஒரு சூழ்ச்சி நடக்கிற மாதிரி தெரியுது, திருப்பி போட்டியை வைங்க. அரசர் சொல்றாச்சு திருப்பி போட்டி ஆரம்பிக்கிறது. அதே போன்று மீண்டும் போட்டி, இரண்டு அடி அடிக்கிறார், மூன்றாவது அடி அடிக்கல, அடி வாங்க ஆரம்பிக்கிறார். இரண்டு தடவை மூன்று தடவை அவர் அடிவாய் அமத்து கீழே விழுந்துட்டார். இந்த அரசருக்கு ரொம்ப சங்கடமா போச்சு. இவ்வளவு நாளும் கூடையே வச்சு ஒரு அரசவையில ஒரு பெரிய மல்யுத்த வீரன் கூட வச்சிருந்து இப்படி நம்மளுக்கு ஒரு கேவலத்தை ஆக்கி விட்டான அந்த இந்த ஆளு, மல்யுத்த வீரர் இப்படி செஞ்சு விட்டார் என்று அவருக்கு ஒரு வருத்தம், ஒரு கவலை கூட. அதனால அகமொத்த பேசினவராக கூப்பிட்டாங்க. கூப்பிட்டு அந்த வயசான ஆளுக்கு நிறைய பொண்ணும் பொருளையும் கொடுத்து நீ வெற்றி பெற்றாய் என்று சொல்லி அனுப்பிச்சு வச்சுட்டாங்க. அனுப்பிச்சு வச்சுப்பிட்டு கடைசியில் அரசர் சொன்னார், இவ்வளவு கேவலப்படுத்திப்பட்ட அதனால உனக்கு மொட்டை அடிச்சு செருப்பு மாலை போட்டு கழுதையில ஏற்றி ஊர் முழுக்க உன்னை கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லி அரசர் அறிவிப்பு செஞ்சிட்டார். அவருக்கு ஆத்திரம் தாங்க முடியல, ஏன்னா அரசரை கேவலப்படுத்தணுமான அல்லவா அது. அதனால அவர் செஞ்சு ஊர் முழுக்க அப்படி தெருத்தெருவாக இழுத்து போகப்படுகிறதுக்கு அது கழுத மேலே உட்கார வச்சு செருப்பு மாலை போடப்பட்டு இழுத்து போடப்படுகிறது எல்லாம் முடிஞ்சிருச்சு. அன்றைய இரவு, அன்றைய இரவு அந்த மனிதர் தூங்குகிறார். அன்றைய இரவு அந்த மனிதர் தூங்குகிறார். யாரு அந்த மல்யுத்த வீரர் தூங்குறார், வயசானவர் வாங்கிட்டு போயிட்டார். அந்த தூக்கத்தில் நபிகள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கனவில் வருகிறார்கள். அந்த மல்யுத்த வீரரின் கனவிலே நாயகம் வருகிறார்கள். வந்து சொன்னார்கள், சலாம் சொல்லிட்டு, என்னப்பா மல்யுத்த வீரரே எப்படி இருக்கிற, நல்லா இருக்கியா, இப்படி கூட்டத்துல அடி வாங்கி கீழே விழுந்துட்டேயே, அதை நினைத்து நான் சந்தோஷப்படுகிறேன் என்றார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நான் சந்தோஷப்படுகிறேன் ரசூலுல்லாஹ் பேசுகிறார்கள் கனவிலே அவர்களிடத்தில். அவர் சொன்னார், நாயகமே நீங்கள் சந்தோஷப்படுகிறீர்கள், அந்த சந்தோஷத்தை விட எனக்கு வேற என்ன வேண்டும். என்ன நடந்தது ஸல்லல்லாஹு கனவிலே பேசிக் கொண்டிருக்கிறார்கள், அந்த வயோதிகர் இருக்கிறாரே அவரு அந்த ரெண்டு அடி வாங்கினதுக்கு பிறகு மூணாவது அடி அடிக்கும் போது கையை பிடிச்சுக்கிட்டு காதல ஒரு வார்த்தை சொன்னார். என்ன சொன்னார் தெரியுங்களா, நான் ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்தில் உள்ளவன். என்ன சொன்னார், நான் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அகலபை குடும்பத்தில் உள்ளவன், என்னுடைய குடும்பம் பசியில் வாடி கொண்டிருக்கிறது, சாப்பிடுவதற்கு உணவில்லை, குடிப்பதற்கு தண்ணீர் இல்லை, கடுமையான கோர பசியில் என்னுடைய குடும்பம் வாடி கொண்டிருக்கிறது, நான் ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்தை சார்ந்த ஒரு வயோதிக மனிதன், நான் மரணித்து விட்டால் என் குடும்பம் அதோடு மரணித்து விட்டால் என் சந்ததிகள் தலைக்காமல் போய்விடுமே, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குடும்ப வாழையடி வாழையாக வாழ வேண்டும் அல்லவா, நீ ஜெயிச்சாலும் சரி தோத்தாலும் சரி உனக்கு அரசவையிலிருந்து வரக்கூடியது வந்து கொண்டுதான் இருக்கும்,
ஆனா நான் இந்த போட்டியில் வெற்றி பெற்றால் மட்டுமே என் குடும்பம் பாடும், இல்லை என்றால் என் குடும்பம் எல்லாம் போத்தா போயிடுவாங்க, என் குடும்பத்திற்கு ஆதரவுக்கு ஒருத்தரவு இல்லையே என்று சொன்ன அந்த பெரியவரிடத்திலே இந்த மல்யுத்த வீரர் அந்த ஒரு வார்த்தை ரசூலுல்லாவின் குடும்பம் என்று சொன்னார் அல்லவா, சையது வம்சம் என்று சொன்னார் அல்லவா, அடிவாங்க ஆரம்பித்தார். அவர் அப்பொழுது முடிவு செஞ்சார், ரசூல்லா சொன்னார், யார சொல்லலாம் கனவுல பேசுறாங்க, யார சொல்லலாம் உங்களுடைய குடும்பம் சையது வம்சம் என்று சொன்ன பிறகு இந்த உலகத்தினுடைய பொண்ணும் பொருளும் அரசவையில் இருக்கக்கூடிய அத்தனையும் எனக்கு பெரிதல்ல, நான் உங்களுடைய குடும்பம் வாழ வேண்டும், எனக்கு அதுதான் பெரியது, அதை விட எனக்கு வேறொன்றும் தேவையில்லை என்று சொன்னார் அந்த மல்யுத்த வீரர். பெருமான சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்களாம், என்னுடைய குடும்பத்தை இவ்வளவு நேசித்து நீ வாழ வைத்தாய் அல்லவா, அதற்காக நீ இந்த உலகத்தில் சையது தாயிபா இந்த உலகத்தின் ஆன்மீகத்தினுடைய பேரொழியின் தந்தையாக தலைவராக உன்னை நான் நியமிக்கிறேன் என்றார்கள் பெருமான சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இந்த உலகத்தில் அப்படிப்பட்ட சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த வாயிலிருந்து கிடைத்த மிகப்பெரிய ஒரு பாக்கியம், ஆன்மீகத்தின் தந்தையாக இந்த உலகத்தில் வலம் வந்தவர்கள் ஹலரத்து ஜுனைதுல் பகதாத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தான் அந்த மல்யுத்த வீரர். அந்த மல்யுத்த வீரர் ஹலரத் ஜுனைதுல் பகதாத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தான் இந்த உலகத்தில் ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட தசவும் சம்பந்தப்பட்ட 30க்கும் மேற்பட்ட கிதாபுகளை இந்த உலகத்தில் எழுதியிருக்கிறார்கள் என்கிற அந்த மல்யுத்த வீரர் தசவுவினுடைய ஆன்மீகத்தினுடைய பாதையில் வரக்கூடிய 30க்கும் மேற்பட்ட கிதாபுகளை இந்த உலகத்தில் எழுதியிருக்கிறார்கள். ஆன்மீகத்தின் துறையில் நுழையக்கூடிய யாராக இருந்தாலும் அவர்களை தொடாமல் அந்த பாதையை கடக்க முடியும். அப்படிப்பட்ட பெரிய பாக்கியம் அல்லாஹுத்தல அவர்களுக்கு கொடுத்தார். அவர்களின் ஆசிரியர்களில் அல்லாமா சிறியு சித்தி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்களும் அல்லாமா பிஷிருபுன் ஹாரிஸ் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்களும் இந்த உலகத்தில் மிகப்பெரிய ஆசிரியர்களாக அவர்களிடத்தில் பாடம் படித்தவர்கள் ஜுனைதுல் பகதாத் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள். அப்படிப்பட்ட பாக்கியத்தை அவர்கள் பெறுவதற்கு காரணம் ரசூலுல்லாஹுடைய குடும்பத்தை அவர்கள் அதிகம் நேசித்ததும் அவர்களின் மீது அவர்கள் பிரியம் கொண்டதும் தான் காரணம். ரசூலுல்லாஹுடைய குடும்பத்தையே நேசிப்பதற்கு இவ்வளவு பாக்கியம் என்று சொன்னால், பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் அதிகமாக நேசித்தால் நமக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய பாக்கியம் என்ன? ரசூலுல்லாஹை நேசிக்கும் பொழுது அல்லாஹ் குர்ஆன்ல அறத்துல ஓதி காட்டப்பட்ட அந்த ஆயத்துல அல்லாஹ் அழகாக வரிசைய ஒரு 7 செய்திகளை சொல்வான். குல் இன் கான ஆபாஉக்கும் வ அபனாஉக்கும் வ அஸ்வாஜுக்கும் வ அஷீரத்துக்கும் வ அம்வாலுன் குத்தரத்துமூஹா வ திஜாரத்துன் தக்ஷவுன கஸாதஹா وَمَسَاكِنَ تَرْضَوْنَ أَحَبَّهَا إِلَيْكُمْ مِنَ اللَّهِ وَرَسُولِهِ لَوَرَسِيَ சொல்றார். உங்களுடைய தாய் தந்தையர்கள், உங்களுடைய மக்கள் பிள்ளைகள், உங்களுடைய மனைவிமார்கள், உங்களுடைய சொந்தங்கள் சகோதரர்கள், உங்களுடைய குடும்பத்தினர்கள், நீங்கள் சம்பாதித்த பொருள்கள் செலவாகி விடுமோ என்று சேமிப்பாக சேர்த்து நீங்கள் வைத்திருக்கிறீர்கள், அப்படிப்பட்ட அந்த செல்வங்கள் இந்த உலகத்தில் நீங்கள் வசிப்பதற்கென்று தேர்ந்தெடுத்து வைத்திருக்கக்கூடிய வீடுகள், இது எல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்கு தேவைதான், நீங்கள் பிரியம் கொள்ள வேண்டியதுதான். ஆனால் அஹப்ப இலைக்கும் மினல்லாஹி வ ரசூலிஹி, அல்லாஹ் ரசூலை விட ஒரு சின்ன ஒரு அண அளவு பிரியம் இதிலே கூடினால் அல்லாஹ் சொல்கிறான் அல்லாஹ்வின் தண்டனையை நீங்கள் எதிர்பார்க்கும். அல்லாஹ் முடிக்கணும், இந்த 8 விஷயங்கள் உங்களுக்கு தேவைதான், நீங்கள் பிரியம் கொள்ளுங்கள் தாராளமாக, தவறில்லை. ஆனால் அந்த பிரியம் அல்லாஹ் ரசூலுக்கு பிறகுதான் இருக்க வேண்டுமே தவிர, அதை தவிர்த்து ஒரு அடி முன்னால் போகுவது என்பதோ அந்த அளவு பிரியம் கூடுவது என்பது அல்லாஹ் உங்களை சோதிக்கிறேன்னு சொல்ல, அல்லாஹுவின் தண்டனையை நீங்கள் எதிர்பாருங்கள், அப்படி செய்வதற்கு உங்களுக்கு அனுமதி இல்லை என்று அல்லாஹ் சொல்றேன். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது வைக்கக்கூடிய நம்முடைய அன்பும் அவர்களின் குடும்பத்தார்களின் மீது நாம் வைக்கக்கூடிய அன்பும் இந்த உலகத்தில் அல்லாஹனுடைய அருள் கிடைப்பதற்கும் இந்த உலகத்தில் நாம் வாழக்கூடிய காலங்களில் செல்வ செழிப்போடு வாழ்வதற்கும் மன நிம்மதியாக இந்த உலகத்தில் வாழ்வதற்கும் எல்லா விதமான அருட்பாக்கியங்களையும் நோயற்ற வாழ்வோடு குறையற்ற செல்வத்தோடு நிம்மதியாக வாழக்கூடிய பெரும் பாக்கியத்தை
நாயகத்தின் மீதும் நாயகத்தின் குடும்பத்தின் மீதும் நாம் வைத்திருக்கக்கூடிய அந்த பிரியம்தான் இந்த உலகிலும் சிறந்த வாழ்க்கையை தருகிறது. நாளை மறு உலகிலும் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஷஃபாஅத் என்னும் பரிந்துரையை பெற்ற பெரும் பாக்கியவான்களாக சொர்க்கத்தில் நுழையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தருகிறான். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அப்படிப்பட்ட அன்னலின் மீதும் அன்னலாரின் குடும்பத்தின் மீதும் அதிகம் பிரியம் கொண்டவர்களாக வாழக்கூடிய நசீபுள்ள மக்களை அல்லாஹ் நம் அனைவர்களையும் தேர்ந்தெடுத்துக் கொள்வானாக. ஆமீன் வாஅஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.